ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹரிணி அகில் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மல்டி வெஜ் கறி தான் பார்க்க போறோம். அந்த மல்டி வெஜ் கறியவே நான் வந்து வெஜிடபிள் ரைஸா பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மல்டி வெஜ் கறி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம். நல்லெண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், சோம்பு, மஞ்சள் பொடி, உப்பு, தனிமிளகாய் பொடி, சாம்பார் பொடி, கரம் மசால் பொடி, நெய், பூண்டு, வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், பீட்ரூட், பச்சைப்பட்டாணி, கொடமிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை. வாங்க இப்போ இந்த மல்டி வெஜ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு இலுப்பச்சட்டி வச்சு, அந்த இலுப்பச்சட்டி சூடானதும் எண்ணெயை ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய், எண்ணெயும் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் பூண்டை போட்டுலாம், உரிச்சு வச்சுருக்க பூண்டு போட்டுட்டு அதை வந்து லைட்டாக வதக்கினா போதும். ரொம்ப ஃபுல்லாக வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. பூண்டு லைட்டாக வதக்கியாச்சு. இதில் ஜீரகமும் சோம்பும் போட்டு லைட்டாக ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகா போடாமல் தான் பண்ணுறேன். ஜீரகமும் சோம்பும் உடனே பொரிஞ்சிடும். நம்ம இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரியான அளவு உப்பையும் போட்டுடலாம். உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும், அதுக்காக தான். இப்போ உப்பு போட்டாச்சு, நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கும் நம்ம வந்து அப்படியே உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு காய்கறியாக போட்டுடலாம். கேரட், பீன்ஸ், பீட்ரூட் இது மூணையும் முதல்ல போட்டுக்கிறோம். ஏன்னா இந்த மூணு காய்கறியும் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். மற்றபடி பச்சைப்பட்டாணி, கொடமிளகாய் அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அதனால் முதல்ல இந்த மூணையும் போட்டு இதெல்லாம் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போது இதுக்கேற்ற அளவு உப்பையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலரி விட்டுடலாம். இதை கொஞ்சம் கலரி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வேகும். கேரட், பீன்ஸ், பீட்ரூட் மூணும் ஓரளவு வெந்தாச்சு. இப்போ நான் இதில் வந்து கொடமிளகாவும் பச்சைப்பட்டாணியும் போடுறேன். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான பச்சைப்பட்டாணி கிடச்சதுனால அதுதான் போட்டிருக்கேன். இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக உப்பு. உப்பு வந்து நம்ம ஏற்கனவே மற்ற எல்லா காய்கறிக்கும் போட்டாச்சு, பச்சைப்பட்டாணிக்கும் கொடமிளகாக்கும் போடலை. அதை தவிர நான் வந்து சாதமாக கலக்க போகிறதுனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் தனி மிளகாய் பொடி, சாம்பார் பொடி. சாம்பார் பொடி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா ஃபுல்லாகவே தனி மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நான் ரெண்டு விதமாகவும் பண்ணுவேன், சாம்பார் பொடி போட்டும் பண்ணுவேன், இல்லைனா சில சமயம் வெறும் ஃபுல்லாக தனி மிளகாய் பொடி போட்டு மட்டுமே கூட பண்ணுவேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலரி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். காய்கறி எல்லாம் நல்லா வேகட்டும். இப்போது காய்கறி நல்லா வெந்தாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா பொடி போட்டு அதையும் கலரி விட்டு அடுப்புலையே இருக்கட்டும், அந்த கரம் மசாலா பொடி வாசனையெல்லாம் போகிற வரைக்கும். இப்போது கரம் மசாலா பொடி வாசனையெல்லாம் போய் இந்த காய் நல்லா ஃபுல்லாக ரெடி ஆகிடுது. இதில் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு தடவை நல்லா கலரி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மல்டி வெஜ் கறி ரெடி ஆகிடுது. இதை அப்படியே தொட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி இதை வச்சு வெஜிடபிள் ரைஸ் பண்ண போகிறேன். இதில் இப்போது நான் நிறைய காய் பண்ணியிருக்கிறதுனால அந்த காயெல்லாம் வேற ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இலுப்பச்சட்டியில் கொஞ்சமாக காய் வச்சு அதில் சாதம் போட்டிருக்கேன். சாதத்தை போட்டு நம்ம நல்லா கலந்துட்டோன்னா வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடும். நமக்கு இன்னும் கொஞ்சம் காய் வேணும்னா கூட இந்த சாதத்தோடு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இதை ஃபுல்லாக கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் ரைஸும் ரெடி ஆகிடுது. இதில் கொஞ்சமாக நெய் விட்டு கலந்துட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வெஜிடபிள் ரைஸ்க்கு தயிர் பச்சடி, உருளைக்கிழங்கு சிப்ஸ், அப்பளம், வடை இதெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும்.
நான் இன்னைக்கு கேரட் தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.